தம்பி விஜய் சேதுபதி அப்படி எங்கேயும் பேசினதா நான் கேட்கல. அவருக்கு இது எதையாவது பேசி இந்த நேரத்தில் இவ்வளோ சிக்கல்களை திசை திருப்பி விடணும். இப்போ இருக்கிற நம்ம ஏழை விவசாய மக்களுக்கு இருக்கிறது இந்த இலவச மின்சாரம் ஒரு 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 வாய்ப்பாக இருந்துச்சு. அதையும் ரத்து நீக்கிறதுக்கான வேலையை மத்திய அரசு இந்த மின் முழுக்க எடுத்துக்கிட்டு போயிரு தன்னகத்தை. அதையும் இவங்க பேசுகிறது இல்லை. இப்போ இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை முழுக்க எடுத்துகிட்டு தென்னக நதி உரிமையில் முழுக்க மத்திய அரசு எடுத்துகிட்டு போயிருச்சுல, அதையும் இவங்க பேசுகிறது இல்லை. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இவங்கள்ட்ட கேளுங்க. மதம் பேசுகிற இந்த பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் அல்லது இந்துத்துவா பேசுகிற யார்ட்டை, மலைகள் கல்குவாரி ஆகுது, வளம் கொள்ளை போகுது, ஆற்று மணல் திருடப்படுவது, இந்த மணல்கள்லாம் இங்கே மண்ணெல்லாம் அள்ளி விற்கப்படுவது, காடுகள் வெட்டி அழிக்கப்படுவது, இது எதையாவது இந்த வளக்குள்ளை மீத்தேன் ஈத்தேன் எடுக்கப்படுவது, கல்வி தனியார் மயமானது, மருத்துவம் தனியார் மயமானது, இந்த இப்போ இந்த சுங்கச்சாவடி விலை திடீர்னு வந்து சுங்க கட்டணத்தனி வந்து இப்போ அஞ்சு உள்காட்டில் வந்து 12 உள்காடு ஏற்றிக்கலாம்னு மத்திய அரசு சொல்லுது. இப்போ பெட்ரோல் டீசல் விலை கலால் வரியை நான் ஏற்றுறேன், காரணம் இந்த ஊரடங்குனால எங்களுக்கு வருமாய் இழப்பு ஏற்பட்டுருச்சு. அதே இழப்பு மக்களுக்கு ஏற்பட்டிருக்குல்ல, நான் வேலைக்கு போக முடியல, வருவாய் இழந்திருக்கேன், அப்போ நான் எப்படி அதை கட்டுவேன், நான் எப்படி பண்ணுவேன், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினேன், நான் எப்படி வாங்க முடியும், என்னால் எப்படி சமாளிக்க முடியும், இவ்வளோ வரிகளை வாங்கிட்டு போனால் இவ்வளோ வலிமைமிக்க அரசாங்கத்திலே சமாளிக்க முடியல அப்படின்னா அடித்தட்டு மக்கள் எப்படி சமாளிப்பான். அதை பற்றி நீங்கள் பேசுனது என்ன, எந்த காலத்துலேயும் வெறும் சாமி வெறும் மதம் அது ரெண்டு இருந்தால் போதுங்கிறது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். விவேகானந்தர் திரும்ப திரும்ப இவர்களுக்காகத்தான் சொல்கிறார், வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைங்கிறாரு, பசியோடு இருக்கணும்ட்ட நீ பாடம் நடத்தாதேங்கிறது, விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்காத, பசியோடு இருக்கவனுக்கு உணவளிக்காத, உங்கள் மதத்தை தூக்கி எறியுங்கள்ங்கிறாரு. அவரை தான் இவங்க குறியீடாக வச்சுருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறதே அதை கேட்கணுமா இல்லையா, சொல்லுங்கள். காந்தி சொல்கிறாரு, சுதந்திரம் வேணுமா, விடுதலை வேணுமா, மது ஒழிப்பு வேணுமான்னா நான் மது ஒழிப்பை தான் முதன்மைத்துவம் கொடுப்பேங்கிறது. ஆனால் இங்கே என்னங்க, சுதந்திரமே வேணாம், மது இருந்தால் போதும். இந்த மாலுகள்லாம் பார்த்தீங்கன்னா போத்தலை வச்சுக்கிட்டு ஐயோ நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேங்கிறேன், அவர்கிட்ட என் வாழ்நாள்லேயே நான் அடைஞ்ச பேரின்பங்கிறான். அவரோட என்ன இருக்கு சொல்லுங்கள், ஏன் காந்தி மது சுதந்திரத்தை விட எனக்கு மதுவை ஒழிக்கிறதா முக்கியங்கிறாருன்னா, மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு அடிமையாக இருக்கிறமா விடுதலை பெற்றிருக்கமாங்கிற உணர்வே இருக்காதே. மயங்கி கிடக்கிறவனுக்கு அவன்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க, டே நீ விடுதலை விட்டுட்டடா எதிரிடாரு சொல்ல முடியும். அதனால தான் அவர் விடுதலை வேட்கையை விட மது கொடுமை கொடிது, அதை ஒழிக்கணுன்றது. ஆனால் அப்படிப்பட்ட நாடு இல்லை. ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொன்ன பிரதமர், ஒரே நாடு ஒரே வரின்னு சொன்ன பிரதமர், ஒரே நாளில் எல்லா நாட்டுக்கும் நீட்டு தேர்வு எல்லா மாநிலங்களுக்குன்னு சொன்ன பிரதமர், ஒரே நாளில் மது கிடையாதுரா என் தேசத்துலேயும் நிரூபிக்க முடியாது அவர் இல்லை. அவர் தான் இந்த சுட்டு விரலில் மந்திர கொல் வச்சுருக்கிறார், ஒரே நாளில் சொல்ல வேண்டியது அவரால் சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கு அதை பற்றிலாம் என்ன கவலை இருக்குது. திமுக தலைவர் மதுவுக்கு எதிராக போராடுறாங்க, மதுவே மதுவுக்கு எதிராக போராடுறதா, அது ஒரு வேடிக்கை தான் அது. அதான் யா திருந்திடுறது அண்ணன் சொல்லல, நாதஸ் திருந்திட்டான் யார் சொன்னது, அவனே சொன்னாங்கிற கதை தான் இது. அவங்க வந்து உலகத்துக்கே தெரியும் அதிகமான சாராய ஆலைகள் அவங்க தான் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா சாதாரண குடிமக்களுக்கே தெரியும். அவங்க வந்து நாங்கள் மதுவை வந்து இனி வந்து அரசுக்கு இது பண்ண மாட்டோம், விநியோகிக்க மாட்டோம், நாங்கள் மதுக்கடைகளெல்லாம் மூடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லையே. தீவிர ஒரு மலிவான அரசியல் தான் அது. அரசு இப்போ வந்து இந்த அரசு இருக்கும்போது பேசுவாங்க, அந்த அரசு இருந்தால் ஏ ஐயா கலைஞர் பேசுனது இருக்குது பாருங்க, வந்து பிற மாநிலங்களில் வந்து மதுக்கடை திறந்திருப்பதால் அங்கு அவர்கள் போய் குடித்து விடுகிற வாய்ப்பு இருப்பதால் அதெல்லாம் சிறாரு. கள்ளச்சாராயம் வந்து விடுங்கிறதுக்காக நான் மதுக்கடையை திறக்கிறேன்னு சொல்கிறவங்க நாள்தோறும் பாலியல் வன்புணர்வு இருக்குது. 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியம்மா வரைக்கும் கற்பழித்து போடுற ஒரு கொடுமை நிகழுது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் விபச்சாரத்தை அங்கீகரித்து விடுறோம், அரசே நடத்தும் அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்லுவாங்களான்னு கேள்வி. மதுக்கடையை விட அதில் நிறையா வருமானம் வரும், அதை செய்வாங்களா, பதில் இருக்கா பாரு. கள்ளச்சாராயம் வந்துடும் சொல்கிறது எவ்வளோ வேடிக்கையானது, அதை சொல்கிறதுக்கு ஒரு அரசு அதிகாரம் இருக்குது. இவ்வளோ பெரிய உளவுப்படை, சிறப்பு காவல்படை, ஊர்காவல்படை, காவல்துறை, இவ்வளோ வலிமையான ஒரு கட்டமைப்பை வச்சுட்டு கள்ளச்சாராயம் வந்துடும், எப்படி இருக்கு பாருங்கள். நமக்கு அப்போ இவ்வளோ இவங்களுக்கு தெரியாமல் ஒரு குற்றம் நிகழ்ந்துருமா சமூகத்தில், அது ஒரு ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க, கருத்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அமைச்சர்களாக சொல்கிறாங்க, மக்களின் விருப்பம்தான் மதுக்கடைன்னு. மக்கள் கேட்டது அரிசி பருப்பு காய்கறி அத்தியாவசிய பொருளை கொடுங்கன்னாங்க. ஒரு பெரியம்மாலாம் பேசுவாங்க, ஏன்னா இந்த மளிகை கடையை திறந்து விட்டால் கொரோனா வந்துடும், இந்த தேநீர் கடையை திறந்து விட்டால் கொரோனா வந்துடும், இந்த சாராய கடை திறந்து விட்டால் வராதாடா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த பாமர மனுஷிகள் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்குது அரசாங்கத்திட்ட.
அதுதான் இது. அதுதான் இப்போ அவசர அவசரமாக இந்த மதுக்கடையை திறக்கிறதுல இவ்வளவு முனைப்பு காட்டுறதை பார்க்கும்போது அது வேதனையாக இருக்குது. வேடிக்கையாக இருக்கிறத விட ரொம்ப வேதனையாக இருக்குது. காரணம் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது எங்களுக்கு வருமான இழப்பு வருது அப்படின்னு. மது வைத்து தான் ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தை செய்ய முடியும் அப்படின்னு பேசுகிறது இப்படி ஏற்கிறது பாருங்கள். இவ்வளவு வரிகளை மக்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வரிகளை வச்சு எதை நிர்வாகம் செய்கிறாங்க? மதுக்கடைகள் மூலம் அதன் மூலம் வருகிற வருவாயை வச்சு தான் அரசு இயந்திரத்தை நிர்வகிக்க முடியும்னு சொல்கிறது எவ்வளவு பைத்தியகாரத்தனமாக இருக்குது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு பாருங்கள், நிரந்தரமாக மதுக்கடை மூட சொல்லலை, 17ஆம் தேதி வரை அந்த ஊரடங்கு உத்தரவு இருக்கிற வரை நீங்கள் மூடிடுங்கங்குது. ஆனால் இடையில் வலைவலி வலைத்தளத்தின் மூலம் அதை ஆன்லைன் வர்த்தகம் நீங்கள் செஞ்சுக்கிறீங்கங்குது. இப்போ நாங்கள் ஒரு 10 லட்சம் பேர் மதுக்கடைக்கு நாங்கள் சொல்கிறோம் ஒப்பந்தங்க, 10 லட்சம் பேருக்கு மது வேணும், 10 லட்சம் பேருக்கு வீட்டில் வந்து விநியோகிக்கிறதுக்கு பணியாளர்கள் வச்சுருக்கா அரசு இருக்கா? அப்படியா சொல்கிறது? ஊரடங்கு உத்தரவு முடிஞ்ச வரும் மொத்தமாக நீ சரி அப்போ வேணால் திறந்துக்கிறீங்க அப்படி வேணால் அவர் சொல்லாமே வெளியே, ஆன்லைனில் வேணால் நீங்கள் விற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறது இது எப்படி எப்படி விற்பாங்க? இப்போது நம்ம எல்லோரும் அடித்து சொல்லிடுறோம் எங்களுக்கு ஒரு குவார்ட்டர் வேணும் ஆஃப் வேணும்னு சொல்லிடுறோம், யார் கொடுத்து கொடுப்பா? எதை எப்படி இருக்குது பாருங்க. அது சுகாதாரத்துறை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார் வேறு வழியில் கொரோனாவோட வாழப்பழகுங்க. இது முத நாளே சொல்லிட்டு போயிருக்கலாமே, இவ்வளோ நாள் எங்களை வீட்டுக்குள்ளே இரு வெளியிலே வராத. அரசு என்ன சொல்லுதுன்னா விலகி இரு வீட்டிலே இரு, மது வாங்குறதுக்கு மட்டும் ரோட்டில் இருக்குது. அதுதான் அது சொல்ல விரும்புது. இப்போ இது ஒரு பெருத்த ஒரு தலைகுனிவு தான் இது, என்ன நடக்குதுன்னே புரியல. என் மீது தேசத்துறவு வழக்கு போடப்படுறது புதுசு ஒன்றும் இல்லை, இது 3வது முறையாக போடுறாங்க. இது இந்த நாட்டில் தான் வந்து பேசுகிறதெல்லாம் தேசத்துறவமாயிருது. அது ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் வந்து எல்லா வழக்குகளையும் சட்டப்படி எதிர்கொண்டிருக்கோம், இதையும் நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாமல் போயிட்டுது இல்லை. முதல்ல அடிப்படையில் நமக்கு ஒரு மருத்துவத்தில் வலுவான கட்டமைப்பு இல்லை, செயற்கை மூச்சு காற்றுக்கான அது வெண்டிலேட்டர் இல்லை, கையுறை இல்லை, ஸோ உங்களுக்கு முகக்கவசம் இல்லை. அதெல்லாம் நம்ம மருத்துவர்கள் செவிலியர்கள் எவ்வளோ தணர்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதுலேயுமே நம்ம மருத்துவர்களும் செவிலியர்களும் போராடி கொண்டு வந்தாங்க, அரசு அதில் சரியாக தான் தொடங்கினதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே நாளில் அந்த மதுக்கடையை திறந்து விட்டது வந்து எல்லாத்தையுமே முடிச்சிடுச்சு. 60 நாள் வீட்டுக்குள்ளே முடங்கி பசியும் பட்டினியுமா நம்ம மக்கள் இருந்த தவம்ங்கிறது ஒரே நாளில் அது அது வரைக்கும் இருந்தது பைத்தியக்காரத்தனம், அது பயனற்றதுன்னு ஆயிடுச்சு பாருங்க. சமூக விலகல்ங்கிறதே ஒரே நொடியில் தகர்த்தெறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இடித்து பிடிச்சிக்கிட்டு மது வாங்க கூடின கூட்டம், அது அந்த இது அந்த ஒரே நாளில் நடந்த சமூக குற்றங்கள் எவ்வளவு இருக்குது பாருங்க. எவ்வளவு வலைவலியில் நீங்கள் பார்க்குறீங்க, குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறது, விபத்து ஆகிறது, அதான் ரொம்ப கேவலமாக இருக்குது. அது ஒரு பகுதியில் நீங்கள் சொல்கிறீங்க தம்பி, ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிக்குண்டிருக்கிற நம்ம உறவுகள், ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இருக்கிற நம் மக்கள், இப்போ அங்கேருந்து போக்குவரத்து வரும்போது 30,000, 40,000, 50,000 வரைக்கும் வசூலிக்கப்படுது கட்டணம். அது போக உங்களுக்கு தனிமைப்படுத்தி பாதுகாப்பாக கூட்டி வரணும், கூடுதல் வசூலிக்கப்படுது. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் எத்தனை பேர் நம்ம தமிழகம் சேர்ந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து எனக்கு அழைப்பு வருது. நாம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம அரசுக்கு முறையிட தான் முடியும் கோரிக்கை வச்சு. இது நீங்கள் சொல்கிறது ஒரு துறை சார்ந்த ஒரு இடத்துல இருக்கிறது, இப்படி நாடங்களும் சிக்கல் இருக்குது. அதை எல்லாத்தையும் சரி செய்யாமல் மற்ற கடைகளையெல்லாம் திறக்காமல் வழிபாட்டு தலங்கள், படிக்கிற இப்போ கல்வி நிறுவனங்கள், நிலையங்கள் எதையும் திறக்காமல் மதுக்கடை மட்டும் திறப்பதில் காட்டுற முனைப்பு எப்படி ஏற்கிறது? பினராயி விஜயன் சொல்கிறார்ல, வழிபாட்டு தலங்களே மூடி கிடக்குது, அதில் இது என்ன மதுக்கடை எதுக்கு திறக்கணுன்றார்ல, அந்த கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்தோம். அந்த அருகில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற முடிவை ஏன் நம்மளால் எடுக்க முடியலைங்கிறத நம்ம கேட்குறது.